கண்டி திகன பிரதேசத்தை சேர்ந்த 2 வயதுடைய குழந்தையினை சத்திர சிகிச்சை செய்வதற்காக பேராதனை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள். குழந்தையினுடைய காலில் ஏற்பட்டுள்ள சிறிய பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட இருந்தது. கடந்த மாதம் 22 தேதிதான் இந்த சத்திர சிகிச்சைக்காக குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பிறகு வைத்தியர்கள் 6 மணி நேரம் கொண்ட இந்த சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் சத்திர சிகிச்சைக்கு பிறகு குழந்தை உரிய நேரத்தில் கண் விழிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் குழந்தையினுடைய உடம்பு பகுதியும் குறிப்பாக வயிற்றுப் பகுதியும் வீக்கமடைந்து காணப்பட்டுள்ளது. இவற்றை கண்ட இந்த குழந்தையினுடைய தாய் வைத்தியர்களிடம் இது தொடர்பாக கேட்டு வைத்தியசாலையில் கத்தி கூச்சலிட்டுள்ளார். என்னுடைய குழந்தையை நான் எவ்வாறு கொண்டு வந்து தந்தேனோ அதே போன்று என்னுடைய குழந்தையை மீண்டும் தந்து விடுங்கள் என்று வைத்தியர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் வைத்தியர்கள் இது தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. தன்னுடைய 2.5 வயது குழந்தைக்கு என்ன நடந்தது என்று அந்த தாய் வைத்தியர்களிடம் அழுந்து புலம்பினாள். அந்த சமயத்தில் வைத்தியர்கள் 3 விடயங்களை குறிப்பிட்டார்கள். தற்போது நாட்டிலே வைத்தியசாலைகளுக்கு தரம் குறைந்த மருந்துகளே கொண்டு வரப்படுகின்றன. எங்களுக்கு இந்த விடயத்தில் எந்தவிதமான தலையீட்டையும் மேற்கொள்ள முடியாது. அரசுதான் தரம் குறைந்த மருந்து பொருட்களை இறக்குமதி செய்து இவ்வாறு வைத்தியசாலைகளுக்கு வழங்குகின்றார்கள். அரசினால் வழங்கக்கூடிய இந்த மருந்துகளை தான் எங்களால் உபயோகப்படுத்தவும் முடியும். எனவே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று வைத்தியர்கள் அந்த தாயிடம் கூறியுள்ளார்கள். சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு 2 நாட்களிலேயே அந்த 2.5 வயது குழந்தை உயிரிழந்து விட்டது. தற்போது அந்த தாய் குழந்தையை இழந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து வருகின்றாள். இதே போன்று கடந்த ஏப்ரல் 2 கர்ப்பிணி தாய் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தன்னுடைய 2வது குழந்தையை பெற்றெடுப்பதற்காகத்தான் வைத்தியசாலையில் இந்த கர்ப்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிறகு வைத்தியர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக இந்த பெண்ணினால் இயற்கையாக குழந்தையை பிரசவிக்க முடியாது என்ற காரணத்தினால் சிசேரியன் செய்வதற்கு வைத்தியர்கள் ஆரம்பமானார்கள். வெற்றிகரமாக சிசேரியன் சத்திர சிகிச்சையை மேற்கொண்டு குழந்தையையும் வெளியே எடுத்து விட்டார்கள். இருப்பினும் அந்த தாய் கண் முழிக்கவில்லை. பிறகு ICU அவசர சிகிச்சை பிரிவில் அந்த தாய் அனுமதிக்கப்படுகின்றாள். இருப்பினும் தாயை காப்பாற்ற முடியவில்லை. குழந்தை பிறந்து 2 நாளிலேயே அந்த தாய் மரணமடைந்து விட்டார். தற்போது அந்த பெண்ணினுடைய 2 குழந்தைகளையும் அந்த பெண்ணின் தாய் தான் பராமரித்து வருகின்றார். இந்த பெண் உயிரிழந்த சமயத்தில் அந்த குறித்த பெண்ணினுடைய தாய் வைத்தியசாலையில் வைத்தியர்களிடம் கூக்குரலிட்டு என்னுடைய மகளிற்கு எந்த விதமான நோய்களும் இருக்கவில்லை, அப்படி இருக்கும் சமயத்தில் எவ்வாறு என்னுடைய மகள் உயிரிழந்தார் என்று பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் வைத்தியர்கள் எதுவுமே பதிலளிக்கவில்லை. அதற்கு பிறகு மரண பரிசோதனை செய்யக்கூடிய வைத்தியர் இவர்களிடம் இவ்வாறு கூறியுள்ளார். வெறும் 85 ரூபாய் இலாபத்தை பார்த்து அரசானது இந்த மருந்தினை, தரம் குறைந்த மருந்தினை இறக்குமதி செய்துள்ளது. இந்த தரம் குறைந்த மருந்தின் காரணமாகத்தான் உங்களுடைய மகளை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிஞ்சு குழந்தை தன்னுடைய தாயை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று அந்த மரண பரிசோதனை செய்யக்கூடிய வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அந்த தாயே ஊடகங்களுக்கும் தெரிவித்துள்ளார். இதே போன்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கண்டி பிரதேசத்தினுடைய பாடசாலை ஒன்றின் அதிபராக கடமையாற்றக்கூடிய ஒரு பெண் ஹேனியா சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சைக்கு பிறகு ICU அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 51 நாட்கள் இவர் இந்த ICU அவசர பிரிவிலேயே சிகிச்சை பெற்றும் வந்துள்ளார். இருப்பினும் அவரை காப்பாற்ற முடியவில்லை, அவர் உயிரிழந்து விட்டார். இதற்கு பிறகு இவருடைய உயிரிழப்பு தொடர்பாகவும் பல்வேறு விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலே தரம் குறைந்த ஊசி மருந்தை பயன்படுத்தியதுதான் இந்த பெண்ணினுடைய உயிரிழப்புக்கு காரணம் என்று தெரிய வந்தது. இது மாத்திரமல்ல, இதற்கு முன்பே கூறிய குழந்தையும் கர்ப்பிணி தாயும் உயிரிழப்பதற்கு காரணம் தரம் குறைந்த ஊசி மருந்தினால் தான் என்பதனை வைத்தியர்கள் கண்டுபிடித்தார்கள். அதாவது இந்த ஊசி மருந்து சத்திர சிகிச்சைகள் செய்வதற்கு முன்பு வழங்கப்படுகின்ற மயக்க மருந்தாகும். இந்த மயக்க மருந்து ஊசி மருந்தானது தரமற்ற மருந்தாகும். இதன் காரணமாகத்தான் இவ்வாறு இவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த 3 பேரும் உயிரிழந்ததற்கு பிறகு குறித்த மயக்க மருந்து ஊசி மருந்தினை பயன்படுத்துவதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே போன்றுதான் கடந்த மாதம் நூரலியா மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் தரம் குறைந்த மருந்தினால் பார்வையை இழந்துள்ளார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய பார்வையிலே பல்வேறு விதமான குறைபாடுகளை இனங்கண்டுள்ளார்கள். இவர்களுடைய கண் சத்திர சிகிச்சைகளுக்கு பிறகு பயன்படுத்தப்பட்ட தரம் குறைவான மருந்துகள் மூலமாகத்தான் இவ்வாறு இவர்கள் பார்வையையே இழந்துள்ளார்கள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த மாதமே நான் ஒரு முழுமையான தனியான காணொலி ஒன்றினையும் பதிவிட்டுள்ளேன். எனவே இவ்வாறு 10 பேர் கண் பார்வையை இழந்ததற்கு பிறகுதான் இந்த தரம் குறைவான மருந்தை தற்போது தடை செய்துள்ளார்கள். உண்மையில் இவ்வாறு உயிரிழப்புகள் ஏற்பட்டதற்கு பிறகு, பார்வைகள் இழக்கப்பட்டதற்கு பிறகு, பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமான தரம் குறைவான மருந்தினை தற்போது தடை செய்வதனால் எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை. இன்று இலங்கையில் அதிகமாக தரம் குறைந்த மருந்துகள் தான் இறக்குமதி செய்யப்படுகின்றது. இலங்கையினுடைய வைத்தியசாலைகள் அதிகமாக தரம் குறைந்த மருந்துகள் தான் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு
இவ்வாறான தரம் குறைந்த மருந்துகளின் காரணமாக அதிகமான நோயாளிகள் தாம் எதனால் இவ்வாறான நோய்க்கு உள்ளாகியுள்ளோம் என்பதை கூட தெரியாமலேயே நோய்வாய்ப்பட்டு பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வருகின்றார்கள். அத்தோடு இலங்கையில் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் காணப்படுகின்றன. உலகினுடைய மருத்துவ உற்பத்தியில் இந்தியாவானது முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்திலும் மருந்து உற்பத்தியானது மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. அதிகமாக ஆசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் இந்தியாவினுடைய மருந்து பொருட்களை பயன்படுத்தவும் படுகின்றன. இந்தியாவினுடைய மருந்து உற்பத்தி துறையானது பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டாலும் அந்த துறையிலே மிகப்பெரிய மாஃபியா வியாபாரங்களும் காணப்படுகின்றன. எவ்வாறு இந்தியாவில் தரம் வாய்ந்த மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றதோ அதே போன்று தரம் குறைவான மருந்து பொருட்களும் அதிகளவாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த தரம் குறைவான மருந்து பொருட்கள் மூலமாக இந்தியாவில் மிகப்பெரிய மாஃபியா வியாபாரம் ஒன்றே நடைபெறுகின்றது. இந்த மாஃபியா வியாபாரத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஊழல் அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். ஒரு மிகப்பெரிய வலையமைப்பை கொண்ட மாஃபியா வியாபாரமாகும். இலங்கையினுடைய மருந்து இறக்குமதியை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் இலங்கையானது 50% அதிகமான மருந்துகளை இந்தியாவிலிருந்தே இறக்குமதி செய்கின்றது. அதாவது இறக்குமதி செய்யப்படும் பொழுது தரமில்லாத பொருட்கள் நாட்டிற்குள்ளே கொண்டுவரப்படுவதை தவிர்ப்பதற்கு இலங்கையிலே முறையான சட்ட நடவடிக்கைகள் காணப்படல் வேண்டும். அதிலும் குறிப்பாக மக்களுடைய உயிருடன் சம்பந்தப்பட்ட விடயங்களான மருந்து உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக கூடிய அளவு கவனம் நாட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை நிறுவனத்திடம் காணப்படல் வேண்டும். ஆனால் இலங்கையில் அவ்வாறு நடைபெறுவதில்லை. ஒரு மருந்தை இறக்குமதி செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த மருந்தை இறக்குமதி செய்வதற்கு முன்பு அந்த மருந்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்திற்கு விஜயத்தினை மேற்கொண்டு அந்த உற்பத்தி நிறுவனம் தொடர்பாக பூரண தகவல்களை பெற்றுக்கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய மருந்து சரியான முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றதா என்பதையும் உறுதி செய்ததற்கு பிறகே அந்த குறித்த மருந்தினை இறக்குமதி செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு குறித்த மருந்தை இறக்குமதி செய்ததற்கு பிறகு அந்த மருந்து நாட்டிற்குள்ளே பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்பு நாட்டில் உள்ள பரிசோதனை நிலையங்கள் மூலமாக குறித்த மருந்து தொடர்பாக பல்வேறுபட்ட பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த மருந்து மக்களுடைய பாவனைக்கு உகந்ததா என்பதனை பரிசோதனை செய்து உறுதி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வைத்தியசாலைகளில் இந்த மருந்து கொடுக்கப்படும் விதத்தை கொண்டு எழுமாறாக பல பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும். இந்த மருந்தினுடைய விளைவு பயன்பாடு தொடர்பாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு தான் ஒவ்வொரு நாட்டிலும் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படும் பொழுது பல்வேறு விதமான பரிசோதனை வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் இலங்கையில் அவ்வாறு நடைபெறுவதில்லை. இதிலே வேடிக்கையான விடயம் என்னவென்றால் இறக்குமதி செய்யக்கூடிய மருந்து பொருட்களை பரிசோதனை செய்து இந்த மருந்தானது மக்களுடைய பாவனைக்கு உகந்ததா என்று உறுதி செய்து கொள்வதற்காக இலங்கையிலே பிரத்யேகமான பரிசோதனை நிலையங்களோ அல்லது அதற்கான விசேடமான பரிசோதனை அமைப்புகளோ இலங்கையில் இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சே தெரிவித்துள்ளது. நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது இலங்கை மருந்து கட்டுப்பாடுகள் ஆணையத்தினுடைய பணிப்பாளரே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அதாவது இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளை பரிசோதனை செய்வதற்கு எந்த விதமான முறைகளும் இல்லை என்று இவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக மொத்தத்தில் இவ்வளவு காலமாக இறக்குமதி செய்யக்கூடிய மருந்துகள் எந்த விதமான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படாமல் தான் நாட்டிற்குள்ளே வைத்தியசாலைகளில் பாவனைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க இந்த நாட்டை நாங்கள் இவ்வாறு கட்டியெழுப்புவோம், 2048 ஆகும் பொழுது இந்த நாட்டிலே இவ்வாறான வளர்ச்சிகள் காணப்படும், 2030 ஆண்டளவில் இந்த நாடு டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் என்று பல்வேறு விதமான அரசியல்வாதிகள் கூக்குரலிட்டு வருகின்றார்கள். தாமரை கோபுரம் இன்னும் ஏனைய தேவையற்ற கட்டிடங்கள் என்று கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான டாலர்களை வீணாக செலவழிக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றார்கள். நாட்டினுடைய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு என்று கூறி கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள் செலவழிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே இறக்குமதி செய்யக்கூடிய மருந்துகளை பரிசோதனை செய்வதற்கான எந்த விதமான பிரத்யேக பரிசோதனை நிலையங்களும் அமைக்கப்படவில்லை. காரணம் ஊழல் வியாபாரம். இவர்களுடைய ஊழல் வியாபாரத்திற்காக மருத்துவ துறையை சாதகமாக பயன்படுத்தி வருகின்றார்கள். அதாவது உலகிலேயே உச்ச அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய 3 முக்கியமான வியாபாரங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் போதைப் பொருள் வியாபாரம், இரண்டாவது ஆயுத வியாபாரம், மூன்றாவது மருந்து உற்பத்தி வியாபாரமாகும். எனவே இதற்கமைவாகத்தான் இலங்கையிலும் மருத்துவத்துறையில் மருந்து துறையில் மிகப்பெரிய மாஃபியா ஊழல் வியாபாரங்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்றைக்கு முன்தினம் ஊடக சந்திப்பின் பொழுது மருந்து கட்டுப்பாடு ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் கூறுகின்றார், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மருந்துகளும் இறக்குமதி செய்யப்படுகின்றதாம், பதிவு செய்யப்படாத மருந்துகளும் இறக்குமதி செய்யப்படுகின்றதாம். பதிவு செய்யப்பட்ட மருந்திலும் பிரச்சனைகள் ஏற்படுமாம், அதே போன்று பதிவு செய்யப்படாத மருந்திலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுமாம். அது மட்டுமல்லாமல் அவசர தேவைகளின் பொழுது அமைச்சரவை அமைச்சர்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக பதிவு செய்யப்படாத மருந்துகளை இலங்கையில் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியும் காணப்படுகின்றதாம். எனவே இதற்கமைவாகத்தான் பல்வேறுபட்ட மருந்துகள் பதிவு செய்யப்படாத மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர் கூறுகின்றார். பதிவு செய்யப்படாத மருந்து என்பது எந்த விதமான பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தப்படாமல் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத மருந்துகளாகும். இன்று நாம் ஒரு இனிப்பு பண்டத்தை வாங்குவதாக இருந்தாலும் அந்த இனிப்பு பண்டத்திற்கான காலாவதியான தேதியை பார்த்து தான் கொள்வனவு செய்கின்றோம். ஆனால் உயிரை
உயிரை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் இன்று அதிகமான மருந்துகள் பதிவு செய்யப்படாத மருந்துகள் என்றும் குறிப்பிடுகின்றார். அதுமட்டுமல்லாமல் பதிவு செய்யப்பட்ட மருந்துகளிலும் தரம் குறைந்த மருந்துகளையும் கொள்வனவு செய்கின்றார்கள். உண்மையில் இந்த தரம் குறைந்த மருந்துகளினுடைய பாவனையால் இலங்கையில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் இதற்கு பின்னால் உள்ள ஊழல்வாதிகள், ஊழல் அரசியல்வாதிகள், சில விஷமிகள் இந்த தரம் குறைவான மருந்தை இறக்குமதி செய்து தங்களுடைய ஊழல் மாஃபியா வியாபாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று எம்முடைய நாடு ஊழலின் காரணமாக பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு அதன் மூலமாகவும் இலாபத்தினை அடைந்து கொள்வதற்காக மீண்டும் ஊழல்களை மேற்கொள்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இலங்கையினுடைய எல்லா துறைகளும் ஊழலால் பாதிக்கப்பட்டிருப்பதை எங்களால் உணர முடியுமாக இருக்கின்றது. இதிலே இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், மத்திய வங்கியை கொள்ளையிட்ட கள்வர்களும் இந்த நாட்டிலே ஊழல்களை மேற்கொண்டு கொள்ளையடித்த கள்வர் கூட்டங்களும் ஒன்றிணைந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஊழல் எதிர்ப்பு சட்டம் ஒன்றினை முன்வைத்துள்ளார்கள். அதாவது ஊழலை ஒழிப்பதற்காக இந்த ஊழல்வாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊழல் எதிர்ப்பு சட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். உண்மையிலேயே இவற்றினை கேட்கும் பொழுது சிரிப்பாகத்தான் உள்ளது. இதுதான் இலங்கையினுடைய தற்போதைய நிலைமை. ஆனால் இவற்றினை அதிகமான மக்கள் புரிந்து கொள்வதில்லை. டாலரினுடைய பெறுமதி 5 ரூபாய் குறைந்தவுடன் அரசியல்வாதிகளை, அரசியல் தலைமைகளை பெருமையாக கதைக்கின்றார்கள். எனவே நாம் இனியாவது சிந்தித்து செயல்படுவோம். இந்த நாட்டினுடைய நிலைமையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் இலங்கை மக்களாகிய நாங்கள் சிந்தித்து செயல்படுவது காலத்தின் தேவையாகும். எனவே இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.